வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி சேவை. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்திய தொலைபேசி தொழிற்சாலை நிறுவனத்தில் ஒரு வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். பெங்களூரில் இருக்குது இதை வேலைவாய்ப்பு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஐடிஐ லிமிடெட், த கண்ட்ரி ப்ரீமியர் டெலிகாம் கம்பெனி, இங்கே தான் அப்ளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங் பார்த்திங்கன்னா, செக்யூரிட்டி கார்டு 12 போஸ்டிங் இருக்குது. ஃபார் பெங்களூர் பிளான்ட்டு தான் கேட்குறாங்க. பொசிஷன் அண்ட் பே என்னென்னு பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து 18,996 ரூபா, பேசிக் ப்ளஸ் விடிஏ டி ப்ளஸ் டிஆர்ஏ உண்டு, அதில் அலவன்ஸ் எல்லாமே, பர்க்ஸ் அண்ட் அலவன்ஸ் எல்லாமே உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. டேர்ம்ஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, 5 இயர்ஸ் வந்து பேசிக் பீரியட் சொல்லியிருக்காங்க, 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதுமானது இந்த பழுதி வேலைக்கு. மொத்தம் 12 வேகன்சி இருக்குது, ஆனால் 10th முடிச்சிருக்கணும். ப்ளஸ் தேர்ச்சியோட 10th தேர்ச்சியோட என்ன பண்ணணும்னா, என்சிசி பாதுகாப்பு துணை இராணுவ படைகளில் வந்து பணிபுரிந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன்ஸ் அதான் கேட்குறாங்க அவங்க. 10th ப்ளஸ் என்சிசி பாதுகாப்பு துணை இராணுவ படைகளில் ஒர்க் பண்ணியிருக்கணும். ஏஜ் பார்த்திங்கன்னா 30 இயர்ஸ் இருந்தாலே போதும். ஏஜ் வந்து 30 இருக்கணும் ஏஜ் வந்து. ரிலாக்ஸபிள் வந்து 5 இயர்ஸ் வந்து எஸ்சி எஸ்டிக்கு, அண்ட் வந்து ஓபிசிக்கு பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஸபிள் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இது அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ராவிடன்ட் ஃபண்ட், கிராஜுவட்டி, மெடிக்கல் ஃபெசிலிட்டி எல்லாமே உண்டு. 15 டேஸ் ஏர்ன்டு, 15 டேஸ் கேஷுவலு, 5 டேஸ் சீக்லே உண்டு. ப்ரெசன்ட் வேரியபிள் டென்எஸ் அலவன்ஸ் உண்டு, ஹெச்ஆர்ஏ உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும் ஃபுல்லாகவே. இதில் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஆன்லைன்லேயே தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் ப்ரிண்ட் அவுட்டை நீங்கள் அதில் சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் ப்ரிண்ட் அவுட்டை எடுத்துடணும். அதுலேருந்து அந்த ப்ரிண்ட் அவுட்டை எடுத்து வச்சு உங்கள் ஹார்ட் காப்பியோட உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோட ஹார்ட் காப்பீஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி அப்ளிகேஷனோட நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். நீங்கள் என்னென்னலாம் அட்டாச் பண்ணணும்னா, உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு, குவாலிஃபிகேஷன், உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எல்லாமே நீங்கள் இதனோட வந்து அப்ளை பண்ணணும். அதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன் அடிஷன் டு சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன், த கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்வஸ்ட் டு சப்மிட் ஹார்ட் காப்பீஸ் ஆஃப் அப்ளிகேஷன் அலாங் வித் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ், காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட் அஸ் பர் த லிஸ்ட் பிலோ இன் த ஃபாலோயிங் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த அப்ளிகேஷனை வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்து உங்களுடைய அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி, அப்ளிகேஷன் அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹார்ட் காப்பியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் இந்த அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும். அடிஷ்னல் ஜெனரல் மேனேஜர், ஹெச்ஆர், ஐடிஐ லிமிடெட், பெங்களூர் பிளான்ட்டு, டோராவாணி நகர், பெங்களூருங்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது வந்து டேட், லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 2/6/2020. ஆனால் உங்கள் ஹார்ட் காப்பீஸ் வந்து போஸ்ட் வந்து நீங்கள் போய் சேர வேண்டியது வந்து 8/6/2020 போய் சேர்ந்துடணும். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸு கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ஹார்ட் காப்பீஸோட நீங்கள் போஸ்ட் பண்ணிட்டாலே போதும் இது. ஆனால் போய் சேர வேண்டியது வந்து 8/6/2020 போயிடணும். அப்ளை பண்ணுறது 2/6/2020, அதை மறந்துடாதீங்க. அவ்வளோதான், அப்ளிகேஷன் ஷுட் பி அக்கம்ப்ளிட் த ஃபாலோயிங். ஸோ நீங்கள் அப்ளிகேஷனில் அட்டஸ்டு ஃபோட்டோ காப்பீஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மார்க் ஷீட்ஸ் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், உங்கள் ஒரிஜினல் ஷுட் பி ப்ரொடியூஸ்டு ஃபார் வெரிஃபிகேஷன் அந்த டைம். உங்களுடைய இன்டர்வியூக்கு உங்களை வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஆன்லைனில் நீங்கள் போட்டு அவங்க பார்த்த பிறகு உங்களை வந்து இன்டர்வியூ கூப்பிடும் போது உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துகிட்டு, அட்டஸ்ட் பண்ண ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் போகணும். வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அவங்க ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் அதனுடைய அவங்க கேஸ்ட் சர்டிஃபிகேட் வந்து அட்டாச் பண்ணணும். ஓபிசியாக இருந்தாலும் அவங்க வந்து நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட்டு வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனும் அவங்க சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணும். ஸோ அவங்கவுங்க நோ ஜாப் ஜி அந்த குவாசி கவர்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா நோ எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை நல்லா ஃபுல்லாக படிச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.